மறைந்த பங்காரடிகளார் உடலுக்கு பக்தர்கள் வரிசையில் நின்று விடிய விடிய அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ அங்க என்ன சூழல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். மறைந்த பங்காரடிகளுடைய உடலுக்கு செவ்வாடை பக்தர்கள் விடிய விடிய வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலிருந்து அவருடைய மறைவை செய்தியை கேட்டு பக்தர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முழுவதுமே வரிசையில் காத்திருந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வர்றாங்க. இங்க முக்கிய தலைவர்களும், குறிப்பாக தமிழக முதலமைச்சர், ஆளுநர் மற்றும் அதே போல ஆந்திர முதல்வர், புதுச்சேரி ஆளுநர், புதுச்சேரி முதல்வர், ஜார்க்கண்ட் ஆளுநர் உள்ளிட்ட தலைவர்களும் அதே போல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் முக்கிய மறைந்த பங்காரு அடிகளாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கண்ணீருடன் பல பக்தர்கள் அங்கு செவ்வாடை அணிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று முக்கிய தலைவர்கள் அங்கு அஞ்சலி செலுத்த வர இருப்பதன் காரணமாக பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் கோட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பக்தர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து பக்தர்களுடைய வருகையின் காரணமாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். தொடர்ந்து செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், தொடர்ந்து சொல்லுங்கள். காலையில 9 மணிக்கு தமிழக முதல்வர் அஞ்சலி செலுத்திய பின்பு அவருடைய உடலானது கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய MSAM என்ற மண்டபத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அங்கு ஏறக்குறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. பக்தர்கள்ட்ட இது குறித்து கேட்கலாம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, இப்ப அடிகளாருடைய இறப்பு எப்படி? இது போன்ற பக்தர்கள் அவருடைய உடலை பார்த்து கண்ணீர் மல்க தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வர்றாங்க. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து 9 மணிக்கு ஊர்வலமாக அவருடைய உடலானது கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. அப்போது இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல மாலை 5 மணிக்கு அரசு மரியாதையோடு அரசு மரியாதையானது அவருடைய உடலுக்கு வழங்கப்படுகிறது. அதன் முன்பு கோயிலில் இருக்கக்கூடிய புத்த, அதாவது புத்து மடத்தில் அவருடைய உடலானது சித்தர்கள் முறைப்படி அடக்கம் செய்வதற்காக அதே போல் அமர்ந்து அங்கே அமர்ந்து அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஏராளமான பக்தர்கள் பல பகுதியிலிருந்து வந்த வண்ணம் இருக்கிறாங்க. கண்ணீர் மல்க தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வர்றாங்க. எந்த எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சக்தி பீடத்திலிருந்து வந்திருக்கோம். ஏறக்குறைய 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. குறிப்பாக ஒரு IG தலைமையில 2 DIG மற்றும் 6 SP தலைமையில 2500 போலீசார் பாதுகாப்பு பணிகளையும், அதே போல இந்த முக்கியமான சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணிகளையும் தொடர்ச்சியாக போலீசார் ஈடுபட்டு வராங்க. இன்று சரியாக 5 மணியளவுல இந்த இறுதி நிகழ்வு அடக்கு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கிறதாக கோயில் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா.